கவனிங்கோ. சரி, அப்ப பந்தி அமைத்தல் என்றது நாங்கள் பிரதானமா பார்க்கிற மொழியில நாங்கள் அடிப்படையாக பார்க்கிற விஷயம், சரியா? எழுத்து. சரி, அப்ப ஒன்றுடன் ஒன்று இணைகின்ற பொருள். சரி, அப்ப எழுத்துக்கள் பொருள் தருகின்ற வகையில ஒன்றுடன் ஒன்று இணைகின்ற பொழுது அங்கே சொற்கள் உருவாக்கம் பெறுகின்றன. சரி, அப்ப எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேரக்குள்ள சொற்கள் உருவாக்கம் பெறுது. அதே போல அந்த சொற்கள் பொருள் தருகின்ற வகையில இணைகின்ற பொழுது, சரி, அப்ப சொற்கள் பொருள் தருகின்ற வகையில இணைகின்ற பொழுது சொற்றொடர்கள் உருவாக்கம் பெறுகின்றன. சரியா? அப்ப ஆரம்பத்துல எழுத்து அடிப்படையானது, எழுத்துக்கள் பொருள் தருகின்ற வகையில சேருகின்ற பொழுது சொற்கள் உருவாகிக் கொள்ளுகின்றன. சொற்கள் பொருள் தருகின்ற வகையில் ஒன்றுடன் ஒன்று சேருகின்ற பொழுது சொற்றொடர்கள் உருவாகிக் கொள்கின்றன. இந்த சொற்றொடர்கள் மேலும் பொருள் தருகின்ற வகையில், சரி, அப்ப ஒரு சொற்றொடரோட இன்னொரு சொற்றொடர் சேர்ந்து, சரி, அதோட இன்னொரு சொற்றொடர் சேர்ந்து, இவ்வாறு சொற்கள் பொருள் தரும் வகையில ஒன்றுடன் ஒன்று இணைகின்ற பொழுதுதான் வாக்கியம் உருவாக்கம் பெறுகின்றது. சரியா? அப்ப இந்த சொற்றொடர்கள் அதே போல வாக்கியம், இந்த ரெண்டு விஷயத்திலேயுமே பிரதானமாக உள்ளடக்கப்படுகின்றவர் இந்த சொல் என்ற விஷயம். இப்படி வாக்கியங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த வாக்கியங்கள் பல, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருள் தருகின்ற வகையிலே ஒரு ஒழுங்கு முறையில சேரலாம். சரியா? அப்போ ஒரு வாக்கியத்தை நாங்கள் இப்போ உருவாக்கி இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்குற விஷயம் பொருள் தருகின்ற வகையில சேரப்போகும். இப்போ வாக்கியங்கள் பல, சரியா, ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் இணைகின்ற பொழுது உருவாக்கப்படுவது எது வேண்டா? சரி, அதற்கு தான் பெயர், சரியா, பந்தி. சரியா? இப்போ பந்தி என்ற விஷயம் உருவாகுது. அப்ப இந்த பந்தி என்ற விடயம் உருவாகிறதுக்கு முதல் நிறைய ஸ்டெப்புகள் நடக்கு. சரி, இதுக்கு முதல் நிறைய ஸ்டெப் நடந்திருக்கு. சரியா? அப்ப அதுல ஒரு ஸ்டெப் தான் என்ன? அடிப்படையான உறுப்பு அந்த எழுத்து. அந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொல், சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொற்றொடர், சொற்றொடர் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து, சரியா, வாக்கியம், வாக்கியம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் இப்ப பார்க்க போற இந்த பந்தி என்ற விடயம் சேர்ந்து. சரியா? இந்த பந்திகள் சேருகின்ற பொழுது இதுக்கு அடுத்ததாகவும் ஒரு ஸ்டெப் இருக்கு, இந்த பந்திக்கு பிறகு. சரியா? பந்திகள் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுதுதான் நீங்க எழுதுற கட்டுரை என்ற விடயம் உருவாகும். சரி, அப்ப பந்திகள் இணைகின்ற பொழுதும் கட்டுரை என்ற விடயம் வரும். அப்ப ஒரு கட்டுரையில பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க திருப்பி ஆரம்ப கட்டத்துக்கு வருவோம். சரியா? எழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கட்டுரையில எழுத்து இருக்கும். சரி, எழுத்துக்கள் சேர்ந்து அங்க சொல் இருக்கும், சொல் சேர்ந்து சொற்றொடர் இருந்திருக்கும், சொற்றொடர்கள் சேர்ந்து அங்கே வாக்கியம் இருக்கும், வாக்கியங்கள் சேர்ந்து பந்தி இருக்கும். அந்த பந்தி சேரக்குள்ள அது ஒரு கட்டுரையாக வரும். இப்ப நாங்கள் இதுல பார்க்கிற விடயம், ஏற்கனவே நாங்கள் முதல் வகுப்புகள்ல, சரியா, சின்ன வகுப்புல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா, சொற்றொடர், வாக்கியம் என்ற விடயங்கள். இனி அடுத்தடுத்த வகுப்புலையும், சரியா, நாங்கள் ஏழாமல் எட்டாமல் எல்லாம் இந்த சொற்றொடரை பற்றி அல்லது வாக்கியம் என்ற விடயங்களை பற்றி எல்லாம் பார்ப்போம். சரியா? அப்ப இதுல நாங்கள் இந்த வகுப்புல இந்த தவணையில நாங்கள் இதுல பார்க்க போற விஷயம் இந்த பந்தி என்ற விடயம். சரியா? அப்ப இதுல பந்தி என்றதற்குரிய, இப்ப பந்தி என்றது எப்படி வந்ததுன்னு பார்த்துருக்கோம். சரி, எழுத்துக்கள் சேர்ந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துதான் இந்த பந்தி என்ற விடயம் வந்திருக்குன்னு பார்த்துருக்கிறோம். இனி நாங்க பார்க்க போறோம் இந்த பந்தி என்றா என்னன்றதை பத்தி பார்ப்போம். சரியா? அப்போ ஒருவர் தாம் கூற வந்த கருத்தை, சரியா, அப்போ ஒருவர் தாம் கூற வந்த கருத்தை தெளிவாக எடுத்துரைப்பதற்கு பந்தி அமைப்பு முக்கியமாகின்றது. அப்போ ஒருவர், சரி, ஒரு கருத்தை, சரியா, குறிப்பிட்ட ஒரு கருத்தை ஒரு ஆளுக்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கோ என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். சரி, அல்லது பலருக்கு சொல்லலாம். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவர் தான் சொல்ல விளைகின்ற, சொல்ல முற்படுகின்ற அந்த கருத்தை தெளிவான முறையில மற்றவருக்கு விளங்கக்கூடிய முறையில எடுத்துரைக்கிறதுக்கு மிக முக்கியமான விடயம் எது என்றா இந்த பந்தி அமைப்பு என்ற விஷயம். சரி, அப்ப பந்தி அமைப்பை மையமாக கொண்டுதான் பந்தி அமைப்பை கையாண்டு இப்ப தான் சொல்ற விடயத்தை அங்க என்ன செய்யலாம்? சரி, இலகுவாகவும் தெளிவாகவும் முன்வைக்க முடியும். கருத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் வாசிப்போர் மனதில் கருத்துக்கள் இலகுவில் பதியவும், சரி, அப்ப கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி கொள்றதுக்கும் அதே நேரம் வாசிப்பவருடைய மனதில கருத்துக்கள் இலகுவில் பதியவும். சரி, இலகுவில பதியுறதுன்றது
அவருடைய அந்த விடயத்தை அவர் இலகுல விளங்கிக் கொள்ற தன்மை. சரி, இலகுல பதிரு, மனதில பதிரு. பந்தி அமைப்பு அவசியம். ஒரு ஆள் ஒருவர் சொல்லுகின்ற ஒரு கருத்தை, சரியா, நாங்கள் வாசிக்கிறோம்னா நாங்கள்லாம் அந்த வாசிப்பவர், அந்த எங்களுடைய மனதில் நாங்கள் அந்த விடயத்தை வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய மனதில் அந்த அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் அல்லது சொன்ன அந்த விடயங்கள் இலகுவில பதிய வேண்டும் என்றால், சரியா, நிலைநிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே பந்தி அமைப்பு என்ற விடயம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. சரி, அப்போ பந்தி அமைப்பை கையாண்டுதான் நாங்கள் அந்த விடயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரியா, அப்போ பந்தி என்றா என்னென்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? ஒருவர் தாம் கூற வந்த கருத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்கு பந்தி அமைப்பு முக்கியமாம். கருத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் வாசிப்போர் மனதில் கருத்துக்களை இலகுவில் பதியறதுக்கும் பதிய வைக்கிறதுக்கும் பந்தி அமைப்பு அவசியமாகின்றது. இப்போ நாங்கள் இனி சரி இதை வச்சுக்கொண்டு ஒரு பந்தியை நாங்கள் எப்படி உருவாக்குறது, சரியா, கருத்துள்ள ஒரு பந்தியை நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்ளலாம், அப்போ அவ்வாறு ஒரு பந்தியை உருவாக்குறதுக்கான பொறிமுறை எப்படி? சரி, அப்போ உங்களுக்கு பாராமல் ஓகே, மேலே எட்டாம் ஆண்டு, எட்டாம் ஆண்டு சிலவில் வராது, எட்டாம் ஆண்டு அந்த பேப்பர் சொல்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேப்பர் சொல்லல, சரி, அவங்களுடைய பகுதி ஒன்றில் வருகின்ற இறுதி வினா. சரி, அப்போ உங்களுடைய பகுதி ஒன்றில் 20 கேள்வி வருதுண்டா, அந்த 20வது வினா எப்படியான வினாவாக இருக்கும்டா, இந்த பந்தி அமைத்தல் என்ற வினா தான் வரும். சரி, அங்கே என்ன செய்திருப்பார்கள்ண்டா, வாக்கியங்கள் தந்திருப்பார்கள் அல்லது சொற்றொடர்கள் தந்திருப்பார்கள், ஒரு 4 அல்லது 5 சொற்றொடர்கள் தந்திருப்பார். அந்த சொற்றொடர்கள் ஒழுங்கு மாறி தந்திருப்பார். சரி, வானா அவன் ஐநான் ஐயன்னான்னு சொல்லி ஒரு 4 5 சொற்றொடர் தருகிறார்கள். அது எல்லாம் என்ன செய்யாது, ஒரு பந்திக்குரிய ஒழுங்கு முறையில் அமைந்திருக்காது. சரி, ஆனால் ஒரு பந்திக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையிலான சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களாக தான் இருக்குமே ஒழிய, ஆனால் ஒரு பந்தி போன்ற ஓடரில் இருக்காது, ஒழுங்கு மாறி தரப்பட்டிருக்கு. அந்த விடயங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேணும். சரியா, இப்போ முதலாவதாக எந்த தொடர் வரும், ரெண்டாவதாக எந்த வாக்கியம், மூன்றாவது எது, அப்படி ஓட பண்ணே இல்லை. அந்த வினாவுக்கு முன்னுக்கு இருக்க அந்த ஆனா அவன் ஈனா அந்த ஓடர் ஒன்று வர். இப்போ முதலாவது ஆனா வரும், ரெண்டாவது ஈ என்ன, மூன்றாவது ஆவண்ணா, நாலாவது ஈனா, இப்படி ஒரு ஓடர் வரும். அந்த சரியான ஓடரை தெரிவு செய்து கீற வேண்டியதாக இருக்கு. சரி, அப்படி ஒரு கேள்வி பார், வந்த இடத்துல உங்களுக்கு எந்த விடயம் தேவைப்படும், இந்த பந்தி அமைத்தல் என்ற விஷயம் உங்களுக்கு அந்த இடத்துல சரி இன்றியமையாததாக இருக்கு. இப்பவே நாங்கள் அதை பற்றி விளங்கி கொண்டோம்டா அல்லது படிச்சிட்டோம்டா, அங்காலங்கால வகுப்புகளில் நீங்கள் இந்த பந்தி அமைத்தல் சம்பந்தமான வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது இலகுவாக விடையளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு பந்தியை நாங்கள் எப்படி அமைத்து கொள்ளலாம், சரி, அது இந்த படிமுறை என்ன என்றது பற்றி தான் சரியா இந்த விஷயம் இதில் பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவது போய் சொல்லப்பட்டிருக்கு, குறித்த விடயம் பற்றிய குறிப்புகளை வாக்கியங்களாக எழுது. முதலாவது செய்ய வேண்டியது, அதாவது இதை நாங்கள் சொல்லலாம் பாயிண்ட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். சரி, அப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஒரு தலைப்பு, சரியா, அந்த தலைப்பை சார்ந்து அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு ஒரு பந்தி. சரி, அப்போ உதாரணமாக வைப்போம், சரியா, பசு என்ற ஒரு தலைப்பை வைப்போம். சரி, உங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு பசு. சரியா, இந்த தலைப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா உங்களை ஒரு பந்தி எழுத சொல்லியிருக்கு. சரியா, பசு என்கின்ற தலைப்பை வச்சு ஒரு பந்தி எழுத சொல்லியிருக்குன்னு வைப்போம். இப்போ பந்தி எழுத சொல்லி சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன, சரியா, பந்தி எழுத முடியாது. சரியா, அப்போ என்னென்ன விடயங்களை நீங்கள் அந்த பந்தியில் உள்வாங்கி எழுத போகிறீங்க என்றதை பார்க்க வேண்டும். சரியா, அப்போ அப்படி பந்தியை நீங்கள் எழுதுறதுக்கு முதல் என்ன தலைப்பு உங்களுக்கு தரப்பட்டது, அந்த தலைப்பை உள்ளடக்கி நான் எப்படி இந்த பந்தியை எழுத போகிறேன்ற விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சரியா, அப்படி பார்க்கல, நீங்கள் அந்த விடயங்களை, நீங்கள் எழுத போகிற அந்த விடயங்களை முதலாவது குறிப்புகளாக எழுதுதல். சரி, அதான் பாயிண்ட்ஸ் என்று சொல்லுவார். சரி, அந்த உங்களுக்கு தரப்பட்ட தலைப்பை மையப்படுத்தி என்னென்ன விடயங்கள் எல்லாம் எழுதலாமோ அந்த விடயங்களை நீங்கள் என்ன செய்வீங்க, பாயிண்ட்ஸ் பண்ணுங்க. சரி, அதான் முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, குறித்த விடயம் பற்றிய குறிப்புகளை வாக்கியங்களாக எழுதுதல். குறித்த விடயம் பற்றிய குறிப்புகளை வாக்கியங்களாக எழுதுது, பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதுறீங்க. சரி, அதாவது பந்தி எழுத போகிறீங்க ஒரு பந்தி, அந்த பந்தியில் 5 வசனம் உள்ளடங்க போகுது, 5 வாக்கியம் உள்ளடங்க போகுதுண்டா, இந்த 5 வாக்கியங்களையும் முதல்ல நீங்கள் ஒரு ஒரு வாக்கியமாக எழுதுறீங்க, பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதுறீங்க. அதுக்கு பிறகு பார்ப்பீங்க அந்த 5 வாக்கியம் எழுதிட்டோம். இந்த 5 இப்போ நாங்கள் பந்தி எழுதலை, சரியா, வாக்கியம் தான் எழுதியிருக்கு.
வாக்கியம் தானே பந்தி வர போகுது. ஓகே, வாக்கியம் எழுதியிருக்கு. அப்ப அந்த ஐந்து வாக்கியத்தை நாங்கள் அடுத்த இடம் பார்க்க வேணும். எந்த வாக்கியம் முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவது, இது நாலாவது, இது ஐந்தாவதா வரும். நாங்கள் எழுதிய கிள்ளியே அதை ஒழுங்கு முறையில் சில வேலை எழுதியிருக்க மாட்டோம், சரியா? ஓ, டவுட் கேட்குற கடைசியா வருடனா கடைசியா கேளு. சரி, ஒழுங்கு முறையில் நாங்கள் எழுதியிருக்க மாட்டோம். எப்படி எழுதியிருப்போம்? மாதிரியெல்லாம் எழுதியிருக்கலாம், ஆனா போயின் சரி, போயின் சில உள்ளடக்கப்பட்ட விடயம் சரி, ஆனா ஓடர் சில விட நாங்கள் பிள்ளையா எழுதியிருப்போம். இப்போ நான் முதல் சொன்ன ஒரு கேள்வி அப்படி வரும் கடைசி கேள்வி, அதே மாதிரி எழுதியிருக்கலாம், மாறி எழுதியிருக்கலாம், பின் மாறி எழுதியிருக்கலாம். அப்படி எழுதி கொண்டு நாங்கள் அதை வச்சு கொண்டு என்ன செய்யலாது, பந்தி எழுதினா பந்தி சில முன்பின் முரணாக ஒழுங்கில்லாதாக வரலாம். ஆகவே ஒழுங்குபடுத்த வேணும். அப்போ நாங்கள் எழுதின அந்த ஐந்து வாக்கியம் எழுதிட்டேன்னு சொன்னானே, அந்த ஐந்து வாக்கியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாக்கியங்களை ஒழுங்குபடுத்த. ரெண்டாவது போய் சொல்லப்பட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கு பாருங்க, வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தல், வாக்கியங்களை ஓட பண்ண வேணும், சரி, ஒழுங்குபடுத்த வேணும். எது முன்னுக்கு எது பின்னுக்கு விஷயங்களை ஓட பண்ணுவீங்க. மூன்றாவது பார்க்குறீங்க, ஒழுங்கமைந்த முறைக்கேற்ப வாக்கியங்களை இணைத்தல். சரி, இப்போ வாக்கியங்களில் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது தான் பந்தி வரும் என்று பார்த்துட்டு, சரியா? வாக்கியங்களில் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது தான் என்ன வரும் என்று பார்த்துட்டோம், பந்தி வரும் என்று பார்த்துட்டோம். ஆகவே வாக்கியங்களை நாங்கள் இப்போ இணைக்கணும். இப்போ ஐந்து வாக்கியத்தை நான் ஒன்றன்கள் ஒன்றாக எழுதியிருப்பேன், இதை நான் ஒரு பந்தி என்று சொல்ல முடியாது. அதை கருத்துள்ள வகையில் நான் ஒழுங்குபடுத்தினா தான் பந்தி. ஆகவே நான் செய்ய வேண்டியது, நான் இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க, வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தல் என்ற விடயம். அப்போ ஒழுங்குபடுத்தின பிறகுதான் நான் வாக்கியத்தை இணைக்க வேணும். ஒழுங்குபடுத்த முதல் வாக்கியத்தை நான் இணைக்க முடியாது, இணைத்தால் அது ஒரு ஒழுங்கில்லாத வாக்கியமாக சேர்க்கப்படும். சரி, ஆகவே நான் ஒழுங்குபடுத்தின பிறகு வாக்கியத்தை இணைப்பேன். சரி, அதான் மூன்றாவது பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு, ஒழுங்கமைந்த முறைக்கு ஏற்ப, அதாவது ஒழுங்குபடுத்தின முறைக்கு ஏற்ப வாக்கியங்களை இணைத்தல், வாக்கியங்களை இணைக்க வேண்டும். நாலாவது விடு, இப்ப இணைச்சிட்டீங்க, வாசகர் மனத்தில், சரி, மனதில் ரெண்டு வரும் பதியும்படியாக பந்தியை அமைக்கிறது. இப்ப அந்த பாயிண்ட்ஸ் நாங்கள் எழுதின ஒவ்வொரு வாக்கியங்களும் தனித்தனியாக எழுதிய அந்த வாக்கியங்களை சரியா வாசகற்ற மனதில் பதியத்தக்க வகையில், சரியா எளிமையாக இன்னொருவர் அதை விளங்கி கொள்ளத்தக்க நிலையில நாங்கள் பந்திய அமைப்பில் எழுதுகிறோம். சரி, இப்பதான் நாங்கள் எழுதி முடிச்சது எது? பந்தி. சரி, இப்பதான் நாங்கள் எழுதி முடிச்சது பந்தி. இதுவரை நாங்கள் எழுதினது பந்தி அல்ல. அப்ப முதல் என்ன செய்தோம்? தரப்பட்ட தலைப்பு தொடர்பான விடயங்களை குறிப்புகளாக ஆக்கிக்கொண்டோம், அதாவது குறிப்புகளை வாக்கியங்களாக ஆக்கிக்கொண்டோம், தனித்தனி வாக்கியங்களாக ஆக்கிக்கொண்டோம். அந்த வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டோம், சரியா? ஒரு ஒழுங்கு முறையில், சரியா, அதை முன்பின் இடம் மாற்றி ஒழுங்குபடுத்தி கொண்டோம். மூன்றாவது விஷயம் செய்தோம், சரியா? மூன்றாவது விடயம் செய்தோம் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கமைந்த முறைக்கு ஏற்ப, சரி, அதாவது ஒழுங்குபடுத்திய முறைக்கு ஏற்ப வாக்கியங்களை இணைத்தோம், சரி, ஒன்றுடன் ஒன்று இணைத்து கொண்டோம். நாலாவது பாருங்க, வாசகர் மனதில் பதியும்படியாக பந்தியை அமைத்தோம். சரி, அது நாலாவது விஷயம். இப்பதான் எங்களுக்கு கருத்துள்ள ஒரு முழுமையான பந்தி கிடைக்க பெற்று, சரியா? அப்ப இதுதான் பந்தி ஒன்றை அமைப்பதற்குரிய படிமுறை, சரியா? இதுதான் பந்தி ஒன்றை அமைப்பதற்குரிய பிரதான படிமுறை, சரியா? அப்ப இதுல பந்தி ஒன்றை அமைப்பதற்கான படிமுறை என்ற தலைப்பில் இந்த விஷயம் பார்த்திருக்கிறோம். அடுத்த கேடிங் பாருங்க, பந்தி ஒன்றினுடைய பண்பு, சரியா?
சரியா, பந்தய ஒன்றினுடைய பண்பு. முதலாவது விஷயம், ஒரு பந்தியில கட்டாயம் இருக்க வேண்டிய விடயம் தலைமை பொருள். இதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் தலைமை கருத்தென்றும் சொல்லலாம். சரியா, தலைமை பொருள் என்றும் சொல்லலாம், தலைமை கருத்தென்றும் சொல்லலாம். இந்த தலைமை கருத்துக்கு பலு சேர்க்கின்றதாக வருகின்ற விடயம் துணை கருத்துக்களாக இருக்கும். சரியா, தலைமை கருத்துக்கு பலு சேர்க்கின்றதாக வருகின்ற விடயம் துணை கருத்துக்களாக இருக்கும். இந்த தலைமை கருத்தும் துணை கருத்துக்களும், சரியா, தலைமை கருத்தும் துணை கருத்துக்களும் தொடர்புடையவையாக இருத்தல் வேண்டும். இப்ப தலைமை கருத்துண்டா என்னண்டா, அதுதான் பிரதான விடய பொருள் என்று சொல்லுவோம். சரியா, பிரதான விடய பொருள். இப்ப இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பிரதான விடய பொருள் என்று எதண்டு பாத்தீங்க? சரி, இன்றைய வகுப்பில் நாங்கள் படிக்கிற பிரதான விடய பொருள் எதண்டு பாத்தீங்கன்னா பந்தி அமைத்தல். சரியா, என்ன தலைப்பின்களிலே படிக்கிறோம்? பந்தி அமைத்தல் என்ற விடயத்தின்கள் படிக்கிறோம். அப்ப அதுதான் பிரதான விடய பொருள். இன்றைய வகுப்பினுடைய பிரதான விடய பொருள் எதண்டா பந்தி அமைப்பு. பந்தி ஒன்றை அமைக்கிறது. இந்த பந்தி ஒன்றை அமைக்கிறது என்ற இந்த பிரதான விடய பொருளின் கீழ் நாங்கள் பல்வேறு துணை விடயங்களை இன்றைய பார்க்கிறோம். அதுல நான் ஏற்கனவே ஒரு விடயம் பார்த்துட்டோம். சரி, பந்தி ஒன்றை அமைக்கிற படிமுறை என்ற ஒரு விடயம் பார்த்துட்டோம். அடுத்த விடயம் இப்ப பார்க்கிறோம், பந்தியின் பண்பு என்ற விடயம் பார்க்கிறோம். அங்கால இன்னொரு விடயம் பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் துணை கருத்து. இந்த துணை கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எதை பற்றியதாக இருக்கும் என்றா, இந்த தலைமை கருத்துக்கு பலு சேர்க்கின்ற அல்லது தலைமை கருத்தை அடியொற்றியதாக இருக்கும். தலைமை கருத்தை சார்ந்து வருகின்ற விடயங்கள் துணை கருத்துக்களாக இருக்கும். இந்த தலைமை கருத்து என்ன சொல்லுதோ அதை அந்த விடயத்தோடு தொடர்புடைய விடயங்கள் துணை கருத்துக்களாக உள்வாங்கப்பட்டிருக்கும். அதான் அதுல மூன்றாவது பாயிண்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, கருத்து தொடர்பை கொண்டிருத்தல் என்ற ஒரு பாயிண்ட்ஸ். இந்த கருத்து தொடர்புண்டா என்னண்டா, தலைமை பொருளை அடியொற்றி அல்லது தலைமை பொருள்ல சொல்லப்படுகின்ற விடயங்களை சார்ந்துதான் துணை கருத்துக்கள் இடம்பெற வேணும். அவ்வாறு இடம்பெற்றால்தான் அந்த தலைமை கருத்துக்கும் துணை கருத்துக்கும் இடையில ஒரு கருத்து தொடர்பு வரும். தலைமை கருத்து ஒன்றாகவும் அதனோடு சாராத வகையில் துணை கருத்துக்களை உள்வாங்கி நாங்கள் ஒரு பந்தியை எழுதினோம் என்றால் அந்த பந்தியில கருத்து தொடர்பு இருக்காது. உதாரணத்துக்கு சொன்னா, தந்த தலைப்பு ஒன்று, எழுதின கட்டுரை வேறொன்று. சுற்றுச்சூழல் மாசடைதல் என்ற தலைப்புல ஹெடிங் போட்டிருக்கிறோம், உள்ளுக்கு எழுதியிருக்கிறோம் கல்வியின் சிறப்பை பற்றி. உதாரணத்துக்கு சொல்றோம். அப்ப இங்க கருத்து தொடர்பு இருக்கா? இல்லை. தலைப்பு என்னவோ சொல்லுது, உள்ளடக்கம் என்னவோ சொல்லுது. அதுபோல பந்தியில இருக்கிற பிரதான கருத்து அதுதான் தலைமை கருத்து. அந்த தலைமை கருத்து என்ன சொல்லுதோ அதை சார்ந்த விடயங்கள் துணை கருத்தில் உள்வாங்கப்பட வேணும். அவ்வாறு உள்வாங்கப்படையில தான் அங்கே கருத்து தொடர்பு வரும், இல்லாட்டா கருத்து சிதைவு தான் வரும். சரியா, கருத்து தொடர்பு வராது, கருத்து சிதைவு தான் வரும். கருத்து சிதைந்து போயிடும். அங்கே ஒரு முழுமையான விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு பந்தி அங்கே அமைந்திருக்காது. கருத்து தொடர்பு இல்லாத ஒரு பந்தி உருவாகி இருக்கு. ஆகவே இந்த தலைமை பொருளை மையப்படுத்தி அதை சார்ந்து அதை உள்ளடக்கக்கூடிய விடயங்களை உள்வாங்கி இந்த துணை கருத்துக்கள் இருக்க வேண்டும். அது ரெண்டும் நேர்த்தியான முறையில் இருக்குமாக இருந்தால், சரி, அந்த ரெண்டு விடயங்களும் நேர்த்தியான முறையில் இருக்குமாக இருந்தால் அங்கே கருத்து தொடர்பு பேணப்பட்டிருக்கும். சரியா, இது பந்தியின் பண்பு. மூன்றாவது தலைப்பு பார்க்கிறோம், பந்தி ஒன்றில் தவிர்க்கப்பட வேண்டியவை.
சரியா, பந்தியில சேர்க்கப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கு, தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கு. இந்த இடத்துல நாங்க பார்க்க போறது பந்தி ஒன்றில் சரியா, பந்தி ஒன்றில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சரியா, என்ன விடயங்களை பந்தி ஒன்றில் நாங்கள் தவிர்க்க வேண்டும்? முதலாவது பாருங்க, கூறியது கூறல். கூறியது கூறல் என்றதனுடைய விளக்கம் சொன்ன விடயத்தை மீள கூறுதல். சரியா, சொன்ன விடயத்தை திருப்பி சொல்றதுதான் கூறியது கூறல். ஒரு பந்தி எழுதுறோம், பந்தியினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை திருப்பியும் பந்தியின் இறுதியில நாங்கள் சொல்றோம். சரியா, பந்தி ஒன்று தொடங்குது, அந்த தொடக்கத்தில் சொன்ன விடயத்தை பந்தியின் இறுதியிலையும் திருப்பி சொல்றோம். இது தேவையற்ற விடயம், ஒரு பந்தியில இருந்து நீக்கப்பட வேண்டிய விடயம். ஏற்கனவே சொல்லியாச்சு. சரியா, ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே விடயத்தை நாங்க திருப்பி சொல்லுவோமாக இருந்தால் அதற்கு பேர் தான் கூறியது கூறல். அப்போ ஒரு பந்தியில ஒரு விடயத்தை ரெண்டு தரம் சொல்ல தேவையில்லை, மேலேயும் சொல்லி கீழேயும் சொல்லி. ஒரு இடத்துல சொன்னாதான் அது ஒரு திருத்தமான நேர்த்தியான பந்தியாக இருக்கு. ஒரு விடயத்தை திருப்பி திருப்பி நாங்கள் சொன்னோம்டா அது ஒரு ஒழுங்கான பந்தியாக அமையாது. அப்ப கூறிய விடயத்தை திருப்பி கூறக்கூடாது. சரியா, கூறியது கூறல். ரெண்டாவது பாருங்க, மிகைப்பட கூறல். மிகைப்பட, சரியா, மிகைப்படுத்துதல் என்றா என்னண்டா, உயர்வு படுத்தி கூறுதல். சரி, ஒரு விடயத்தை அதனுடைய இயல்புக்கு மேலதிகமாக மிகைப்படுத்துறது. இப்ப இதை நாங்க சொன்னோம்டா ஈஸியா பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள், இந்த புழுகி கூறுதல் என்று. சரி, புழுகுறது, ஒரு விடயத்தை உயர்த்தி கூறுதல், அதான் மிகைப்பட கூறல். சரி, அப்ப குதிரை ஓடியது சாதாரணமான விடயம், காற்றிலும் வேகமாக குதிரை ஓடியது. காற்றை விட வேகமாக ஊர், இந்த காற்று பயங்கரமாக வீசுது, அதை விட வேகமாக குதிரை ஓடுது. அப்படி ஒரு தன்மை, மிகைப்பட கூறு. அடுத்து பாருங்க, முன்னுக்கு பின் முரணாக கூற. முரணண்டா தெரியும், சரியா, முரண்பாடு ஏற்படக்கூடிய வகை. முன்னுக்கு பின், முன்னுக்கு பின் என்றது முன்னுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருப்பீங்க, ஒரு பந்தியில ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க ஒரு விடயத்தை. சரியா, இது ஒரு நல்ல விடயம், இதை இப்படி செய்யலாம், இது செய்யறதால நன்மை கிடைக்குதுன்றெல்லாம் சொல்றீங்க. அதே விடயத்தை அதே பந்தியினுடைய இறுதி பகுதியில் இந்த விடயம் செய்யக்கூடாது, இதனால பயன் இல்லை, இது நன்மை தராது, சரி, இது ஒரு கூடாத செயல், அப்படி என்று சொல்றீங்க. அதே விடயத்தை அதே பந்தியில மேல ஒரே மாதிரி ஒரு மாதிரியும் கீழே ஒரே ஒரு மாதிரி. சரியா, முன்னுக்கு பின், முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி, முன்னுக்கு பின் முரண்பாடு ஏற்படக்கூடிய வகையில கூறுது. இப்ப இதை வாசிக்கிறவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். சரியா, முன்னுக்கு பின் முரணாக கூறுகையில் ஒரு குழப்பம் ஏற்படும். மேல சொன்னது சரியா, கீழே சொன்னது சரியா? ஏன் மேல ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, கீழே ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. சரியா, முன்னுக்கு நன்மை என்று சொல்லியிருக்கு, பின்னுக்கு தீமை என்று சொல்லியிருக்கு, ஒரே விடயத்தை சொல்லியிருக்கு ஒரே பந்தியில வச்சு. சரியா, அப்ப அது குழப்பத்தை ஏற்படுத்தும், முரண்பாட்டை ஏற்படுத்தும், அவ்வாறு கூறக்கூடாது. அடுத்த விடயம், சொல்ல வந்த பொருளை தவிர்த்து வேறொரு பொருளை பற்றி கூறுதல். இதான் நான் முதல்ல இந்த கட்டுரைக்கு கேடிங் சொன்னேன். ஒரு கேடிங்கில் கட்டுரை வேற, இன்னொரு கேடிங்கில் விடயத்தை எழுதிட்டு போகிறேன், சம்பந்தம் இல்லாத வகையில். சொல்ல வந்த பொருளை தவிர்த்து விடுத்து வேற ஒரு பொருளை பற்றி கூறுவது. பசுவை பற்றி எழுத வந்த நான், சரியா, பசுவை பற்றி எழுத வந்த நான் ஆடு பற்றி எழுதிட்டு போகிறேன். சில விடயங்கள் ரெண்டுக்குமே ஒத்து போகக்கூடியதாக இருந்தாலும் அங்கே நான் பெயர் பயன்படுத்தப்பட்ட பெயர் ஆடு ஆடு ஆடு, பசு என்ற சொல் வரவே இல்லை. இப்போ சொல்ல வந்த பொருள் ஏதோ வேறு ஏதோ பொருளை பற்றி சொல்லியா, சொல்ல வந்த பொருளை தவிர்த்து வேறு ஒரு பொருள் பற்றி கூறுதல், இது தவிர்க்கப்பட வேண்டியது. சரியா, பந்தி என்றா என்ன, ஒரு பந்தி எப்படி உருவாக்கப்படுது, அந்த பந்தியின் பண்புகள் என்ன, பந்தி ஒன்றில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன என்ற இவ்வளவு விடயங்களும் இதில் பார்த்துருக்கு.
சரியா?